Hi guys, welcome to LPD Ideas. நான் உங்கள் அவனியம் பிரியதர்ஷினி and இன்னிக்கி நம்ம பார்க்கப் போருது ஒரு குட்டி ஸ்டோரி தான். So, கேட்கு ரெடியாத்தீங்களா? வாங்க, வீடியோக்குல போகலாம். Yes, so இன்னிக்கு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபேண்ட் வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்து வழியாக வந்து அவங்களோட காலையில் ஒர்க்குக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து விறுவிறுன்னு போயிட்டு இருப்பாங்களாம் நடந்து. இதில் மட்டும் ஒரே ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இருக்கார். இவர் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறப்ப காலையில் வந்து எலிஃபெண்ட்டை பார்க்காராம். அது வந்து ஒரு இடத்துல வந்து கெட்டி போட்டு வச்சுருக்காங்களாம். சரின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் டே பார்க்காங்களாம். செகண்டையும் அது வந்து அப்படியே தான் இருக்கான். தேர்ட் டேயும் பார்க்காங்களாம். தேர்ட் டேயும் அப்படியே தான் இருக்கான். இப்படி டெய்லி பார்த்துட்டே இருக்காங்களாம். அந்த யானை வந்து அந்த இடத்துலயே அப்படியே வந்து கட்டி போட்டு வச்சதை வந்து தாண்டாம எங்கேயுமே நடக்காம போகாம அப்படியே வந்து இருக்குதான். உடனே வந்து அவருக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா, என்ன இந்த யானை வேற எதுவுமே செய்யாதா, என்ன எப்பவுமே கட்டி பிடிச்சிருக்காங்க, இவ்வளோ குட்டியோன்னு கட்டி பிடிச்சிருக்காங்க ரோப்ல, இதெல்லாம் வந்து உடச்சிட்டு வர்றது யானைக்கு என்ன சாதனமா, இதை அது நினைச்சா எப்போ வந்து உடச்சிட்டு போயிருக்கலாமே, அது ஏன் இங்கேயே அடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு கியூரியாசிட்டி, ஒரு த்ரில்லிங்கா, என்னதான் அப்படி பண்ணி வந்து யானையை வந்து கட்டுப்படுத்தி இந்த இடத்துலயே கட்டி வச்சிருக்காங்க, அதுவும் வந்து குட்டி ரோப்பாலன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கியூரியாசிட்டியா, கண்டிப்பா இதுக்கான பதில் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல யானையை பாத்துக்கிறவங்க அவங்க கிட்ட போய் அந்த ஒர்க்கர் அந்த கஸ்டமர் வந்து கேட்காராம், நீங்க யானையை என்னதான் பண்றீங்க, அது வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவே மாட்டேங்குது, போக ட்ரை கூட பண்ண மாட்டேங்குது, அப்படியே நீங்க கட்டி போட்ட இடத்துல இந்த குட்டி ரோப்ல கட்டி போட்டு அப்படியே இருக்குது, யானைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த யானையை வச்சிருப்பாங்க ட்ரெய்னர் அவங்க கிட்ட வந்து அந்த பையன் குட்டி பையன் கிட்ட கேக்குறாங்களாம். அந்த ட்ரெய்னர் பையன் சொல்றாங்களாம், அந்த யானையெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை, வேணும்னா நீங்கள் பாருங்கள், ஒரு குட்டி ரோப்பால் தான் நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன், ஆனால் அதுங்க வந்து போகாது எங்கேயுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். போகாதா, அது ஒரு இழுக்க முயற்சிலாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இதுக்கும் அந்த யானை மேய்க்கிற அந்த பையன் வந்து சொல்கிறானா, இல்லை இல்லை அது எதுவுமே பண்ணாது, எதுவும் போகிறதுக்கு ட்ரை கூட பண்ணாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இந்த கஸ்டமருக்கு வந்து பயங்கர ஒரு நம்ப முடியாத ஒரு ஷாக், என்னது யானை இவ்வளோ பெரிய ஒரு அனிமல், இதுக்கு எப்படி வந்து இப்படி இருக்குது, அதுவும் ஒரு பெரிய அடல்ட்டான ஒரு எலிஃபண்ட், இதுக்கு போய் ஏன் வந்து போகாமல் இங்கேயே கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எப்படி இதை பண்ணீங்க, ஏன் வந்து யானை போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்காராம். அதுக்கு அந்த ட்ரெயினர் சொல்கிறாராம், அது குட்டியாக இருக்கும்ல யானை குட்டி, அப்போவே வந்து நாங்கள் இந்த ரோப்பில் கட்டி வச்சுருப்போம், அப்போ வந்து அது இழு இழு இழுன்னு அந்த குட்டியான வந்து இழுத்து இழுத்து பார்க்குமோ அந்த ரோப் வந்து அவுக்கவே முடியாதான், ரொம்ப அப்போ வந்து அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோப்பில் கட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோதான் இது இழுத்தாலும் நம்மளால் அதை வந்து கட் பண்ணவே முடியாது, நம்மளுக்கு இங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி குட்டி யானையாக இருக்கிறப்ப செம்ம சேட்டை பண்ணி அது எப்படியாவது எடுத்துலாம் எடுத்துலாம்னு ட்ரை பண்ணுமா, அது கடைசியில் வந்து அது புரிஞ்சுக்கிச்சான், இந்த ரோப் வந்து நம்மளால் உடைக்கவே முடியாது, இந்த கயிறு வந்து நம்மளால் எப்போவுமே கட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அது வந்து குட்டியாக இருக்கிறப்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்டு ட்ரை பண்ணி பண்ணுறத முடியாதுன்னு உடனே அது நமக்கு வரவே வராது, நமக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான். அதே குட்டி ரோப்பால் தான் இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய யானையும் கட்டி போட்டிருக்காங்களாம். ஆனால் அதுக்கு மைண்ட் செட் எப்படின்னா, நம்மளால் தான் இந்த ரோப்பை உடைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அது சின்ன வயசில் ட்ரை பண்ணுது, அதே நினச்சிக்கிட்டு அது வந்து அடுத்தது வந்து இவ்வளோ பெரிய யானை ஆகிட்டோம், இப்போ நம்மளுக்கு இந்த குட்டி ரோப்பெல்லாம் சாதாரணம், ஈஸியாக நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாங்கிற ஒரு ட்ரை பண்ணணும் கூட அதுக்கு வந்து தோணாதான். இப்படி தான் வந்து நாங்கள் யானையை வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த யானை வச்சிருக்க அந்த குட்டி ட்ரெயினர் இருக்காங்களா அவங்க வந்து இந்த கஸ்டமருக்கு சொல்கிறாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு இருக்குல்ல, இது எவ்வளோதான் ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சின்ன வயசில் நீங்களே வந்து அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ அதையும் நினச்சிட்டு இதுதான் நமக்கு வராதே, இதுதான் நமக்கு வந்து செய்ய தெரியாதே, இதில் தான் நம்ம பயங்கரமாக சொதப்பிருக்கோமே, இது எப்படி நம்ம திரும்ப பண்ணி திரும்பியும் வந்து ஃபெயில் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு மைண்ட் செட்டு தான் நமக்கு வந்து ஒரு பிலீஃப் வந்து நம்ம வச்சுருப்போமா, அதை உடச்சி நம்ம வந்து வெளியே வந்தால் ஈஸியாக வந்துட முடியுமா, ஆனால் அது யார் நினைக்கணும், நம்ம தான் நினைக்கணுமா,
ஆனால் அதை மட்டும் நம்ம பண்ணவே மாட்டோமா? ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல ட்ரை பண்ணோம், அது நமக்கு வரல, அதில் நம்ம வந்து பயங்கரமாக சொதப்பிட்டோம், இப்போவும் நம்ம சொதப்ப தான் செய்வோம், இப்போவும் நமக்கு அது வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குமா? அதை உடச்சி வந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த யானை குட்டி கேரக்டரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதோட ஒரு அழகான ஸ்டோரி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தட், டடா, பபாய், சி யூ, குட் நைட். ஸோ இதில் ஒரு குட்டி ட்விஸ்ட் என்னென்னா, யானைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த யானை இவ்வளோ வருஷமாக கட்டி போட்டு அதே இடத்துல இருக்கிற யானையும் நினச்சா வெளியே வர முடியும். அது எப்படி அப்படின்னா அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஒரு நாள் வந்து அந்த கட்டி போட்டு வச்ச இடம் ஃபுல்லாக தீ பற்றி எரிதான், எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து அங்கே இங்கே ஓடுறாங்களாம், அதை அணைக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களாம், அதை அணைக்கவே முடியலையா. அப்போ வந்து இந்த யானை வந்து அந்த இடத்துலருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாதான் உயிரே வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறதுல அந்த செகண்ட் அதுக்கு வந்து அந்த கயிறை வந்து பிரேக் பண்ணணும்னு தோணுமா, அப்போ அது ஒரு முயற்சி பண்ணல, ஈஸியாக வந்து அது கயிறை வந்து கட் பண்ணிட்டு அதனால் ரிமூவ் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கரெக்டான ஒரு டைமில் வந்து யானைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வருங்கிற மாதிரி இந்த யானையும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறது தான் இதோட கன்க்ளூஷன்.